சுதந்திர போராட்ட வீரர், செக்கெடுத்த செம்மல், ஆங்கிலேயருக்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டேன் என்று சபதமேற்றவர். அதன் அடிப்படையிலே கடல் வாணிபத்தை தொடங்க ஒரு கப்பல் வாங்கி ஆங்கிலேயருக்கு சவால் விட்டவர் வாவூசி அவர்கள். செக்கெடுத்த செம்மல் என்றவர்களுக்கு மறுபெயர் உண்டு. சுதந்திரத்திற்காக பல இன்னல்களை அவர் அடைந்ததை இங்கே நான் நினைவு கூற விரும்புகிறேன். அவர்களது புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே தூத்துக்குடியிலே இயங்கிக் கொண்டிருக்கிற துறைமுகம் வாவூசி துறைமுகம் என்று பெருமையோடு இயங்கிக் கொண்டிருப்பதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். தமிழகத்தினுடைய நேரடி கொள்முதல் காலத்தை அக்டோபர் மாதம் வரை தமிழக அரசுடைய கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு நீட்டித்திருக்கிறது. இது குறுவை அறுவடை காலம் என்பதால் விவசாயிகளுக்கு பயன் தரும் அறிவிப்பாக அமைந்திருக்கிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். சுங்கக்கட்டண வரி என்பது அனைத்து தரப்பினருக்கும் பாரத்தை ஏற்றியிருக்கிறது. இதன் காரணமாக மறைமுகமாக விலைவாசி உயர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக சரக்கு பெட்டக உயர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே மத்திய அரசு சுங்கக்கட்டண வரியை உடனடியாக குறைக்க வேண்டும் என்று தமாகா வலியுறுத்துகிறது. தமிழக அரசை பொறுத்தவரையில் தமிழக அரசு தொடர்ந்து சிறப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மக்கள் திட்டங்களுக்கு பாதிப்பில்லாத வகையிலே செயல்படுத்தக்கூடிய உயர்ந்த நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள்.